ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. ஒரு பத்திரிக்கையில் கோவிலில் பிரசாதமாக கொடுக்குற எலுமிச்சம்பழ மாலையை என்ன பண்ணுறது, வீட்டில் உபயோகிக்கலாமா? இந்த கேள்விக்கு கோவிலில் பிரசாதமாக கொடுக்குற எலுமிச்சம்பழ மாலையை பூஜை அறையில் வைக்கணும், பழங்கள் கெட்டு போயிட்டால் ஏதாவது மரத்தடியிலையோ ஆறு குளம் கிணறு போன்ற நீர்நிலைகள்லையோ போட்டுடணும், ஜூஸ் பண்ணியோ ஊறுகா பண்ணியோ சாப்பிடக்கூடாதுன்னு யாரோ சொல்லியிருந்தார். இது தொடர்பாக 30 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அன்பருக்கு மகாபெரியவா கிட்ட ஒரு அனுபவம் கிடைச்சிது. அந்த பக்தருக்கு காஞ்சி மகாஸ்வாமிகள் தான் குலதெய்வம். அவர் எங்கே முகாமிட்டிருந்தாலும் மாதத்தில் ஒரு தடவையாவது தரிசிக்காமல் இருக்க மாட்டார். 1952 வியாச பூஜை ஆடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற சாத்தனூருங்கிற கிராமத்தில் அவரோட வீட்டில் தான் நடந்தது. எத்தனையோ தடவை அந்த கிராமத்தில் மகாபெரியவா முகாமிட்டிருந்திருக்கார். ஆனால் அந்த தடவை 3 மாதங்கள் அவர் வீட்டிலையே தங்கியிருந்தார். 30 வருஷங்களுக்கு முன்னாடி வழக்கம் போல் பெரியவாளை தரிசனம் பண்ண நினச்சப்போ அவர் ஆந்திர மாநிலம் ரேப்பள்ளியில் முகாமிட்டிருந்தார். ரேப்பள்ளிக்கு அந்த பக்தரும் அவரோட மகனும் போய் ஸ்ரீ பெரியவரையும் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜையையும் 2 நாள் தங்கி தரிசனம் பண்ணினார். 3வது நாள் அந்த பக்தர் நமஸ்காரம் பண்ணிட்டு, அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு பெரியவா கிட்ட உத்தரவுக்காக பணிஞ்சு நின்னார். பெரியவா, ஊருக்கு தானே நேர போகிற அப்படின்னு கேட்டார். ஆமாம்னு அந்த பக்தர் சொன்னதும் தன்னோட கழுத்தில் இருந்த எலுமிச்சம்பழ மாலையை கழட்டி அந்த பக்தர்கிட்ட கொடுத்து இன்னும் ஒரு மாலையையும் கொடுத்து இதை எடுத்துட்டு போய் ஆற்றுல ஊறுகா போட்டு திருவிடை மருதூர் பாடசாலை குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றியான்னார். உடனே அந்த பக்தர் பெரியவா உத்தரவுன்னு சொல்லிட்டு அந்த மாலைகளை வாங்கிட்டு போய் சாத்தனூர் நேராக வந்து ஊறுகா போட்டு திருவிடை மருதூர் பாடசாலை குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தார். எலுமிச்சம்பழ மாலையை பார்க்கறச்செல்லாம் பெரியவாளோட கருணை முகம்தான் அவருக்கு ஞாபகம் வரும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.